அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு எல்ஐ வேர்ல்ட்ஸ். இன்றே 29 செப்டம்பர் 2023 என்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் இல்லைக்கானது பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது முழுக்க முழுக்க செய்தி மட்டும்தான். இன்றைக்கி என்ன ஸ்டாக்லாம் நியூஸ் இல்லைக்காங்கிறத தேர்ந்தெடுத்து தொகுத்து வழங்குகிறோம். இது எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, தேடி பார்த்தா உங்களுக்கே எல்லாமே கிடைக்கும். இதுக்கு அதிகமாகவும் கிடைக்கும், நான் அதில் குறிப்பிட்டே தான் எடுத்திருக்கேன். அதுமாதிரி வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஃபில் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுமாதிரி வீடியோ வர எல்லா விஷயமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, தவறுகள் இருக்கும், வாய்ப்பு இருக்குது, இருந்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவிடுங்க. நான் ஒரு செபேஷன் அட்வைஸர் கிடையாது, நீங்கள் எல்லாம் செபேஷன் அட்வைஸ்ட்டு அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு எம்ஆர்பி அக்ரோ லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 138. போனஸ் தராங்க 2:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸாக தராங்க, 2 வச்சுருந்தோம்னா 4 ஷேர் போனஸாக கிடைக்கும், 10 ஷேருக்கு 20 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ இதான் ரேஷியோ. அதேமாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரைஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து 1 ஷேருக்கு 2 ஷேர் போனஸு, டோட்டலாக நீங்கள் 1 ஷேர் வச்சுருந்தா அந்த 1 ஷேர் 3 ஷேர் ஆயிரும். ஸோ 1 ஸ்டாக்கோட ப்ரைஸை 3 வகுத்திங்கன்னா அதான் 1 ஸ்டாக்கோட ப்ரைஸு, அது எக்ஸிட் அன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரெக்கார்டேட் வந்து 13 அக்டோபர் 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக் அவல் பண்ணணும், எக்ஸிட்டும் சேமாக தான் இருக்கும், பட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் அப்டேட் ஆகல, நான் அந்த ஒரு காரணத்துக்காக மென்ஷன் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், இல்லைனா லீவாக இருந்தால் மட்டும் ஒரு நாள் முன்னாடி இருக்கும். செக்டர் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க, முக்கியமாக இந்த ரைஸ், கோதுமை, இந்த மாதிரி உணவு தானியங்கள், பாதாம், கோல், நிலக்கரி இதெல்லாம் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க எம்ஆர்பி அக்ரோ லிமிடெட். அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் அவங்க இது குறித்து முடிவெடுக்கலான்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு யூகம் தான், யூகன்னா சொல்கிறது தான், கம்பெனி தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சிலரும் அதை மறக்கவும் செய்யலாம். எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட், TCS. கரண்ட் ப்ரைஸ் 3530. இவங்க போர்டு மீட்டிங் வந்து 11 அக்டோபரில் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு, செப்டம்பர் குவார்டர்லி ரிசல்ட்டையும் முழு அரையாண்டு முடிவுகளையும் வெளியிடுறாங்க. அதோட டிவெண்டோ அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நாங்கள் டிவெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு ரெக்கார்டிட் வந்து 19 அக்டோபர் 2023 சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்கார்டட் இப்பவுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸிட்டும் சேம் தான். ஸோ அதுக்கு மட்டும் இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இவங்க அறிவிக்க போகிற அந்த டிவெண்ட் கிடைக்கும். செக்டர் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட்டிங்கில் இருக்காங்க TCS. அதுமாதிரி டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 4 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜனவரியில் ஒரு 67 ரூபா, அதுக்கப்புறம் ஜனவரியில் அதே ஜனவரியில் 8 ரூபா கொடுத்துருக்காங்க, திரும்ப 24 ரூபா ஜூனில் கொடுத்துருக்காங்க, ஜூலையில் 9 ரூபா. ஸோ மாற்றி தான் தராங்க டிவெண்டு. ஸோ இந்த மாதிரி டிவெண்ட் தராங்கன்னு கணிக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் 8 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது டாடா கன்சல்டன்சி. அடுத்து நம்ம பார்க்குறது இன்செக்டிசைட்ஸ் இந்தியா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 499. இவங்களோட போர்டு மீட்டிங் 2 நவம்பரில் இருக்குது, அந்த அதென்ன 1 மாதம் இருக்குது கிட்டத்தட்ட. அந்த போர்டு மீட்டிங்கில் இவங்க டிவெண்டு ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. அதுமாதிரி ரெக்கார்டட் இவங்களாம் அறிவிச்சிருக்காங்க, அதாவது நம்ம டிவெண்ட் அறிவித்தோம்னா அதுக்கு ரெக்கார்டட் வந்து 10 நவம்பர் 2023 சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி செக்டர்னு பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிக்கிற பிசினஸில் இருக்காங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் 3 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 2 ரூபா இல்லை 3 ரூபா அந்த ரேஞ்சில் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் இது 2வது டிவெண்டாக இருக்கும் அறிவிக்கப்பட்டால். அடுத்து டாபர் இந்தியா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 551. இவங்களோட போர்டு மீட்டிங் 2 நவம்பரில் இருக்குது, இவங்களும் டிவெண்டே ரிசல்ட்டு ரெண்டுமே அறிவிக்கிறாங்க, அரையாண்டு முடிவுகளையும் அறிவிக்கிறாங்க, டிவெண்டே அறிவிக்கிறாங்க. ரெக்கார்டட் இது எக்ஸிட் எதுவும் அறிவிக்கல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரில் இருக்காங்க, முக்கியமாக டாபர் சம்மந்த எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி, டூத்பேஸ்ட்லேருந்து எடுத்து டாபர் அணின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 ரூபா 70 பைசா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஜூலையில். ஸோ 2 ரூபா 2 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட், 2 ரூபா 50 பைசாலேருந்து 2 ரூபா 70 பைசா வரைக்கும் டிவெண்ட் எதிர்பார்க்கலாம் டாபர் இந்தியாவிலேருந்து. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு டிவெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் 2வது டிவெண்டாக இருக்கும் அறிவிக்கப்பட்டால். அடுத்து பார்க்குறது ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அது என்னென்ன கம்பெனிங்கிறத பார்த்துடலாம். ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 300. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCL. ஆர்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா 30 லட்சம். ஸோ ஒரு சின்ன ஆர்டர் தான், பட் கம்பெனி சின்ன கம்பெனிங்கிறனால அது ஒரு சின்ன ஆர்டர். அதுமாதிரி லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 337. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது இங்கே வந்து போனதில் HPCL, இங்கே வந்து BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதனால் இந்த ஆர்டரோட மாதிரி பார்த்தீங்கன்னா 155 கோடி 87 லட்சம். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் லிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. இதோட கால அளவு 16 மாதத்துலேருந்து 12 மாதங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து MIC எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 25. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு, இவங்களுக்கும் அப்பப்போ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். இவங்களுக்கு இப்போ ஆர்டர் கிடச்சது பார்த்திங்கன்னா விஜயவாடா டிவிஷன் சென்ட்ரல் ரயில்வே ஜோன்லேருந்து கிடச்சிருக்கு, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே. ஆர்டரோட மதிப்பு 1,56,49,618 ரூபா இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு MIC எலக்ட்ரானிக்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எலகான் இந்தியா லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 900. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்துட்டு இந்திரதீப் கன்ஸ்ட்ரக்ஷன் கோ. ஆர்டரோட மதிப்பு 60 கோடி 87 லட்சம். இந்த ஆர்டர் வந்து 31 டிசம்பர் 2024 முடிக்க மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எமிம்கோ எலகான் இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்திங்கன்னா மரைன் எலக்ட்ரிகல்ஸ் இந்தியா லிமிடெட், இவங்களுக்கும் அடிக்கடி ஆர்டர் கிடைக்கும், அந்த MIC மாதிரி தான் இவங்களும் ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி. இவங்களுக்கும் அப்பப்போ ஆர்டர் கிடச்சிட்ருக்கு, முக்கியமாக மரைன் சம்மந்தப்பட்ட ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கரண்ட் பேஸ் 58. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது மெட்டீரியல் ஆர்கனைசேஷன் விசாகப்பட்டினம். இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டரோட மதிப்பு 2,67,00,000. நல்ல ஒரு டீசென்ட் ஆர்டர் தான் மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ்க்கு. அதேமாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லின் அண்ட் வில்சன் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 361. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் கொடுத்தது NTPC அரியல் கவுடா, அந்த குஜராத்தில் உள்ள ஒரு கம்பெனி, அதாவது அந்த டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க NTPCலேருந்து. ஆர்டரோட மதிப்பு 1,535,00,000. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெடுக்கு. இது வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நல்ல இதோட சேர்த்து இது ஆக்சுவலி இவங்களுக்கு மூணாவது ஆர்டரு NPTCLேருந்து மூணாவது ஆர்டரை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக NTPCL REL லிமிடெட் இவங்களுக்கு இது வரைக்கும் 5,850,00,000 ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஆர்டர் தான் ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினியூவல் எனர்ஜி லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அரிஸ்டோ பயோடெக் அண்ட் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 79. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் வந்து மூணு கிளைண்ட்டு ரெகுலராக உள்ள கிளைண்ட் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். 3 கிளைண்ட் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆர்டரோட மதிப்பு 2,52,83,600,00,000 இந்த ஆர்டரோட மதிப்பு ஆர்டிஸ்ட் அரிஸ்டோ பயோடெக் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் RVNL கரண்ட் பேஸ் 169. இவங்க லோ ஒன் பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு லிமிடெட், அங்குள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டு இமாச்சல் உள்ள எலக்ட்ரிசிட்டி போர்டு இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்டரோட மதிப்பு 1,97,68,00,000. ஸோ நல்ல ஒரு டிசைனான பெரிய ஆர்டர் தான் நம்ம ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கல்பத்தூர் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் கரண்ட் பேஸ் 633. இவங்களுக்கு வேரியஸ் நிறைய கம்பெனிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டரோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 1,16,00,000. இதில் வந்து 552,00,000 வந்து TND பிஸ்னஸ்க்கும் BNF பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா 464,00,000 கிடச்சிருக்கு. ஸோ இது இவங்களுக்கும் இவங்களோட சப்சிடரி கம்பெனி வெளிநாட்டில் உள்ள ஃபாரின் கம்பெனிக்கும் சேர்த்து கிடச்சிருக்கு. ஸோ நல்ல டீசெண்டான ஆர்டர் 1,000,00,000 மேலே கிடச்சிருக்கு கல்பத்தூர் ப்ராஜெக்ட்டுக்கு. அடுத்து லெர்சன் அண்ட் டர்போ லிமிடெட் கரண்ட் பேஸ் 3,21,00,000. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு பெரிய ஆர்டர், இது ஒரு மெகா ஆர்டரு. ஸோ மெகா ஆர்டர்னாவே 7,000,00,000 தாண்டது தான், 7,000,00,000 அதிகமாக இருந்தால் தான் மெகா ஆர்டர்னு சொல்லுவாங்க எல்என்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர். இதை கொடுத்தது மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது MMRDA தான் இவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல் அமைக்கிறதுக்கான இந்த ஆர்டர். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் லர்சன் அண்ட் டர்போ லிமிடெடுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இத்தோட நியூஸ் முடிஞ்சது. இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.